ஓம் ஞானமுத்தீஸ்வர சமேத முக்தா ரமணை போட்டி அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருளாக்கு ஜோதிட செந்தில்குமார் முக்தாரமன் பேசுகிறேன். இன்றைய பதிவில் வந்து 11 கரணத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து வாழ்க்கையில் வந்து எளிமையாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்ன, அந்த கரணாதனை வந்து நம்மளுக்கு சாதகமாக எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக விவரமாக சொல்கிறேன். 1-2 டிப்ஸ் சொல்கிறேன் சரிங்களா. ஒவ்வொரு கரணத்துக்கும் வந்து 1-2 டிப்ஸ் எளிமையாக சொல்கிறேன், அதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு மிக சிறப்பான நல்ல நல்ல பலன் கிடைத்து கொண்டே இருக்கும். அடுத்து வந்து கருணாதன் வந்து யோகம் இல்லாமல் இருக்கிறார், 6, 8, 12 போன்ற இடங்களில் இருக்கிறார் அப்படின்னாச்சினாலும் அதுக்குண்டான பரிகாரத்தை ஒரு 1-2 டிப்ஸ் சொல்கிறேன், அதை நீங்கள் கரெக்டாக செஞ்சு ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி நோக்கி நகர்வதை நீங்கள் கண்கூட உணர முடியும் சரிங்களா. எல்லாமே அனுபவத்தில் எடுத்துக்கிட்ட ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். ரொம்ப நேரம் நான் வளவலன்னு பேசலை, 2-3 டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். தெளிவாக பாருங்கள், ஸ்கிப்பெல்லாம் பாருங்கள். நிறைய நண்பர்கள் வந்து என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, அதனால எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதும் பண்ணாமல் பார்க்குறதும் உங்கள் விருப்பம். ஏன்னா எனக்கு வந்து இறைவன் வந்து சில விஷயங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். இறைவனும் இந்த பிரபஞ்சமும் கொடுக்குது. இதில் வந்து தினமும் வந்து ஒரு 10 வீடியோவாக போடணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்து அந்த இறைவன் வந்து எனக்கு சில விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்போ நான் டெய்லி 5 வீடியோ குறைச்சி போடுவேன். அந்த 5 வீடியோவும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி பார்க்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஏன்னா ஒரு 100 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா 2 பேர் கடைப்பிடிச்சி அதில் 2 பேர் நல்லா இருந்தாலும் எனக்கு அது போதும் அப்படிங்கிற மன நிம்மதி எனக்கு கிடைக்கும் சரிங்களா. அதுக்காக தான் அந்த வீடியோ. சரி, இதே வந்து நம்ம சேனலில் போடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, சில காலங்களில் வந்து எனக்கே ஒரு மறதி ஏற்பட்டாலும் நானே பார்த்துக்குவேன்ல, இந்த ஒரு நல்ல எண்ணத்தை தான் நான் போட்டது. அது வந்து உங்களுக்கும் பயனாக இருக்கும், எனக்கும் மறக்காமல் இருக்கும் சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இல்லைனா ஒரு நீங்கள் தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதா அப்படி சொல்கிறது. நீங்கள் எப்படி பார்த்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா. நீங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் யூடியூப் சேனலும் தொடர்ச்சியாக பார்க்குற அந்தவர்களுக்கு வந்து மறுபடியும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் நன்றி சரிங்களா. சரி, இப்போ வீடியோக்குள்ளே வர்றேன். இப்போ கரணம் அப்படிங்கிறது வந்து 11 கரணம், அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதாவது 11 கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கும் வந்து எல்லாருக்குமே அந்த கரணாதன் யோகமாக இருப்பாரானா இருக்க மாட்டார். ஒருத்தருக்கு யோகமான இடத்துல இருப்பார், 1, 5, 9 ராஜ யோகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி இடங்களில் இருப்பார். ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் வந்து 6, 8 சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டு மறைஞ்சி இருக்கும். அப்போ மறைஞ்சி இருக்கிற அந்த கிரகத்தை நம்ம எப்படி நம்மளுக்கு சாதகமாக செயல்படுத்தலாம், யோகமாக இருக்கிற அந்த கிரகத்தை வந்து நமக்கு எப்படி சாதகமாக கரணாதனை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து சும்மா 2-3 டிப்ஸ், ஒவ்வொரு விஷயத்துக்கும் 2-2 சொல்கிறேன். அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க, வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும் சரிங்களா. சரி, பவர் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருணாதனாக வருவது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். செவ்வாய் அப்படிங்கிறது வந்து நல்லா கணக்கு பண்ணுங்க, செவ்வாய் ரத்தக்காரகன், அது ஏற்கனவே எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து யோகமான இடத்தில் இருந்தால், அதான் 6, 8, 12 போன்ற இடங்களில் இல்லாமல் யோகமான இடத்துல இருக்கிறார் அந்த கருணாதன் சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து தினமும் வந்து சரிங்களா, ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் காலையிலே ஒரு தேங்காய் ஒரு 2 துண்டு எடுத்து சாப்பிட்டு போங்க, தேங்காய் சட்னியில் சாப்பிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும். யோகம் இல்லாதவங்க இந்த தேங்காய் சம்மந்தப்பட்ட சட்னியை காலையில் போகும்போது சாப்பிட வேண்டாம். தேங்காயும் வந்து நீங்கள் அதிகமாக வந்து காலையில் ஒரு தொழிலுக்கு போகும்போது யூஸ் பண்ண வேண்டாம், இரவு நேரங்களை சேர்த்துக்கலாம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் அப்படிங்கிறத வந்து சிகப்பு நேரத்தை குறிக்கிறதுல. அப்போ நீங்கள் வந்து ஆண்களாக இருந்தால் நெத்தியில் குங்குமம் வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னாச்சினாலும் ஒரு சின்ன பேப்பரில் கொஞ்சோட குங்குமத்தை எடுத்து வச்சு அதை மடித்து நீங்கள் வந்து அதை உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அது முருகன் கோவிலிருந்து கிடைச்ச குங்குமமாக இருந்தால் ரொம்ப சிறப்பு, அட்டகாசமாக அந்த கரணாதன் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். சரி, உங்களுக்கு வந்து அதே செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 6, 8 சம்மந்தப்பட்டு பாதகம் சம்மந்தப்பட்டிருக்கார், நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிற அந்த பீட்ரூட் இருக்குல்ல, பீட்ரூட்டு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னால் பீட்ரூட்டை வந்து கல்யாணம் முடிஞ்சிருந்து அப்படின்னாச்சுன்னா நீங்கள் பீட்ரூட் வந்து உங்கள் மனைவிக்கு வந்து நீங்கள் அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு போங்க, சீவி கொடுத்துட்டு போங்க. அல்லது வந்து அந்த பீட்ரூட்டை வந்து 2-3 வெட்டி வீட்டில் வச்சுட்டு போங்க, சிறப்பு. கையில் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து சும்மா கையில் வந்து கீச்சனில் ஆயுதம் மாதிரி கத்தி வேல் இந்த மாதிரி சொல்கிறோம்ல, இது மாதிரி ஒரு ஆயுதம் அல்லது முருகனோட சூழ் ஆயுதம் சம்மந்தப்பட்டது, முருகன் சூழ் ஆயுதம் சம்மந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சிம்பிள் உங்கள் குடவே வச்சுக்கிங்க, சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக வேலை செய்யும். யோகமாக இல்லாத அன்பர்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஆயுதங்களை வந்து சாவிலையோ அல்லது உங்கள் கூடவே வந்து ஆயுதம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. சரி, வச்சிக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணாச்சுன்னா, அந்த ஆயுதம் ஒரு முருகனோட சூழாயுதம் சம்மந்தப்பட்ட மாதிரி ஒரு கீச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த ஆயுதம் வந்து உடஞ்சிருக்கணும், சேதாரமாக இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கிங்க, சிறப்பாக இருக்கும் சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலவக்கரணம். இந்த பாலவக்கரணத்துக்கு வந்து உண்டான
கருணாதன் குண்டு கருணாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். இந்த பாலாவை கலந்து பிறந்த நண்பர்களுக்கு வந்து ராகு பகவான் கருணாதனை வரதுனால வந்து ராகு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க வெளிநாட்டு கிரகம் சரிங்களா. அதே சமயத்தில் வந்து உறவு முறை இந்த மாதிரி கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா அந்நிய மொழி அந்நிய மொழி பேசுகிறாங்களா, ஹிந்தி மலையாளம் இப்படி பேசுகிற அன்புகளும் சரி ஹிந்திக்காரங்களும் சரி, அதே சமயத்தில் வந்து சரளமாக ஒரு 10 4 மொழி 5 மொழி பேசுவாங்க. ஒரு மொழி தாய்மொழியை விட்டு மீதி 4 மொழி எக்ஸ்ட்ரா கற்றுக்கிட்டு சரளமாக பேசுகிறாங்களா, இவங்க எல்லாமே ராகுன்னு ஆதிக்கத்துக்குள்ளே வர்றவங்க. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் போகிறது நீங்கள் எங்கே போனாலும் சரி இந்த அந்நிய மொழி பேசுகிறாங்களா இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்கிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து தற்காவில் மந்திரிச்ச கயிறு ஏதாவது இருந்தால் அவங்க கயிறு கட்டிக்கலாம், கருப்பு கலர் கயிறு கயிறு கட்டிக்கலாம். கருப்பு நெத்தியில் வந்து ஆண்கள் வந்து கருப்பு கலரில் மை வச்சுக்கிங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் சரிங்களா. இது ரெகுலராக செய்ய வேண்டிய விஷயந்தான். அடுத்து பெண்களாக இருந்தால் வந்து நெத்தியில் கருப்பு கலர் போட்டு வைக்கிற பழக்கம் இருந்தால் நீங்கள் வைங்க, அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து கையில் வந்து ஒரு கருப்பு கலரில் ஒரு கயிறு இது ஏதோ ஒன்று நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. ஆண்களுக்கு வந்து இடுப்பில் அர்ணாகயிறு போடுற பழக்கம் இருக்கும், அப்போ கருப்பு கயிறில் போட்டிருக்குங்க. இது வந்து பாலவ கலந்து பிறந்த அன்பர்களுக்கு வந்து மிகவும் யோகமாக செய்ய வேண்டிய விஷயம் சரி. இதே ராகு பகவான் வந்து 6 8 12 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஹிந்திகாரங்களை ஹிந்தி இந்த மலையாளம் சம்மந்தப்பட்டது சொல்கிறோம்ல இந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் வந்து நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது சரி. நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து வாய் தகராறு இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும், அதான் சிறப்பு சரிங்களா. அடுத்து வந்து இந்த ராகு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உணவு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா துரிதமான உணவு. அப்போ யோகமாக இருக்கிறவங்க வந்து துரிதமான உணவு டெய்லி சாப்பிட்டுட்டே இருங்க சிறப்பு. யோகம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி உணவை வாங்கி இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அதிகமான மொழி பேசுகிறவங்கன்னு சொன்னால அவங்களுக்கு வந்து நீங்கள் தானமாக கொடுங்க, சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த ராகு பகவான் யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அடுத்து வந்து உளுந்து உளுந்தவோட அதெல்லாம் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவளவக்கரணம். கவளவக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பாருங்கள் சனி பகவான். சனி அப்படின்னாலே வந்து ஆமாம் சனி அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருணாதனம் வர்றதுனால வந்து சனி உங்களுக்கு வந்து யோகமான இடத்துல இருக்கிறார், கருணாதனம் வந்து யோகமாக சிறப்பாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் சரி போகும்போது காலையிலே வந்து வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா பழைய நீராகாரம் இருக்குதா வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டு போங்க, அல்லது பழைய கஞ்சி பழைய சாப்பாடு சாப்பிட்டு போங்க சிறப்பாக இருக்கும். புளிச்சு போகிற நிலைமையில் இருக்கிற பொருள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும், அதை நீங்கள் உணவாக எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. அதே சமயத்தில் பொருட்கள் அப்படி என்ன கையில் கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு சின்ன துண்டு இரும்பு துண்டு ஒன்று எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பெண்களாக இருந்தால் நீங்கள் மணிபஸில் வச்சுக்கலாம், இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு வந்து ஈஸியாக செஞ்சுக்கலாம், ஏன்னா தலையில் வந்து கேர்பின் குத்துவீங்கல்ல கேர்பினை வந்து உங்களுக்கு வந்து சனி சம்மந்தப்பட்டதான இரும்பு தானே சிறப்பாக இருக்கும். இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா இதே சனி பகவான் வந்து உங்களுக்கு இந்த கருணாதன் சனி பகவான் வந்து உங்கள் ராசி லக்னத்திற்கு 6 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறார் அப்படின்னா பெண்கள் வந்து இந்த தாளிச்சின்னு அணியுவீங்கள அந்த இடத்துல வந்து பின்னூசி இருக்குதுல்ல பின்னூசி ஊக்குன்னு சொல்கிறோம்ல அந்த பின்னூசியை வந்து நீங்கள் தொங்க விடலாம், எத்தனை தொங்க விடலாம் ஒரு 8 போட்டுக்கோங்க சிறப்பாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இடுப்பில் வந்து அரங்கரை போடுவீங்கள அதில் வந்து ஒரு 8 பின்னூசி போட்டுக்கோங்க உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி, அல்லது ஒரு இரும்பு துண்டு நீங்கள் வந்து கூட கொண்டு போங்க. யோகமாக இடத்துல இருந்தால் பிரச்சனை இல்லை சரி. எங்களுக்கு பாதகமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படிங்கிற அன்பர்கள் வந்து என்ன என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா பாதகமாக இருக்கிறவங்க வந்து அந்த பின்னூசியை வந்து நீங்கள் ஒன்று வாங்கி அதை வந்து உடச்சி கூட போட்டு போகலாம். பின்னூசி குண்டூசி இது எல்லாமே வந்து சனி பகவான் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். அதை வந்து நீங்கள் உடச்சி போட்டு போகிறது இரும்பு வந்து வெட்டி போட்டு போகிறது எல்லாம் உடஞ்ச இரும்பை நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிறது இது போல விஷயத்தை செஞ்சுக்கணும். 6 8 சம்மந்தப்பட்டு கருணாதன் இருக்கிறார் அப்படின்னாலே அந்த பொருளோட பொருட்களை வந்து சேதாரம் பண்ணி கையில் வச்சுக்கலாம் சரிங்களா. இப்படி செஞ்சால் சிறப்பாக இருக்கும் சரி. இதே சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து 6 8 பாதம் சம்மந்தப்பட்டதுன்னா காலையில் வந்து பழைய நீராகாரம் சம்மந்தப்பட்ட விஷயம் குடிக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அந்த நீராகாரம் இருந்தால் எடுத்து வெளியே கொட்டி தகவல் போங்க சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அதுவும் புரோஜனமாக கொட்டணும், வெளியே போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது கொண்டு புரோஜனமாக கொட்டுங்க. ஏதோ ரோட்டோரமாக இருக்குது நான் ஏதாவது சாப்பிட்டு போகணும்ல அது மாதிரி செய்யும்போது சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தைதுலை கரணம். இந்த தைதுலை கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கருணாதனம் வர்றது யாரும் பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான். அப்போ நீங்கள் வந்து வேறு ஒன்றும் வேண்டாங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி பெண்கள் வந்து எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு பேக் கேண்டாக கொண்டு போவீங்களா அதில் வந்து ஒரு முகம் பார்க்க கண்ணாடியை வச்சுக்கிங்க. சுக்கர பகவான் உங்களுக்கு யோகமாக இருக்கும்போது யோகமாக இல்லை நமக்கு ஒரு பாதகத்திலேயோ 6 8 12 சம்மந்தப்பட்டிருக்காரு அதே கண்ணாடி ரேசாக உடஞ்சிருந்தால் சரியாக போச்சு அவ்வளோதான். அதே கண்ணாடி முகமாக கண்ணாடி ரேசாக உடஞ்சிருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கொண்டு போங்க சிறப்பு சரிங்களா. இதே ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து முகமாக கண்ணாடியை வந்து நீங்கள் வீட்லேயும் பார்க்கலாம். இந்த இப்போ செல்ஃபோன்லேயே பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த
பவுச்சு வந்து நம்ம ஓப்பன் பண்ணி மூடுறோம் பார்த்தீங்களா, அதிலே வந்து கண்ணாடி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பவுச்சை போட்டு அதை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும் ரொம்ப சிறப்பு. அடுத்து வந்து உணவு வகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, உணவு வகையில் வந்து எப்போவுமே வந்து வாய்க்கு ருசியாக நாக்கு ருசியாக அதெல்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்க. சுக்கர பகவான் யோகமாக இருக்கிறாரு, வாய்க்கு ருசியாக நாக்கு ருசியாக தான் உங்களுக்கு கேட்கும், அப்படி சாப்பிட்றதான் சிறப்பு உங்களுக்கு அது யோகம். அதே சுக்கர பகவான் 6-8 பாதகம் சம்மந்தப்பட்டு இருந்தாச்சுன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும் அப்படிங்கிறத காலையில் நீங்கள் முடிவு பண்ண வேண்டாம், இரவு நேரம் சாப்பிட்டுங்க. காலையில் ஒரு தொழிலுக்கு போகிறோம் வரதுக்கு போகிறோம், அப்போ வாய்க்கு ருசியாக சாப்பிடாமல் சும்மா நார்மலாக போயிட்டு வாங்க, சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து பாதகத்தில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, காலையில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை எடுங்க. நாட்டு சர்க்கரை எடுத்து அந்த நாட்டு சர்க்கரையே பொடியாக தான் பொடி பொடியாக தான் இருக்கும், தூள் மாதிரி தான் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அம்மி இருந்து அம்மியில் வச்சு அரைக்கிறது, இல்லைனா மிக்சியில் போட்டு அடிக்கிறது, இல்லைன்னா ஒரு ஒரு இரும்பு ஒரு இரும்பு வச்சு அப்படி கொஞ்சம் லேசாக லேசாக ரெண்டு தட்டி தட்டி அப்படியே லேசாக தூள் மாதிரி பொடி மாதிரி இன்னும் கொஞ்சம் அதே பொடியாக இருக்கிற பொருளை மறுபடியும் கொஞ்சம் பொடி பண்ணி அப்படியே எறும்புகளுக்கு போட்டு போங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அடுத்து வந்து கரசை கரணம். இந்த கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கரணாதான வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் அப்படி நம்ம எப்படி ஏற்றிக்கிட்டே இருக்கலாம்னா, சந்திரன் உங்களுக்கு ராசிக்கு 6-8 பாதகம் சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் வந்து காலையிலே போகும்போது வந்து உணவு வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிடாம அரை அரை வயதுக்கு சாப்பிட்டு போங்க போதும், மூச்சு முட்டை சாப்பிட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம், அது வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். அதே சந்திர பகவான் உங்களுக்கு யோகமாக இருக்கிறார், சூப்பராக இருக்கிறார், குரு பார்வையில் யோகத்தில் இடத்துல உட்காந்துக்கார் அப்படின்னாச்சுன்னா, காலையிலே வந்து நீங்கள் சாப்பிடாம நீங்கள் போகக்கூடாது, போவோம் எந்த இடத்துக்கும் வெளியே போகக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும், தண்ணி வயிறார குடிச்சிட்டு போகணும், தண்ணி கேன் கையில் கொண்டு போகணும். சரி, தண்ணி கேன் ஃபுல்லாக கொண்டு போகலாம், சரி சூப்பராக இருக்கும். இதே 6-8 பாதகம் சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுறது, தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ 6-8 சம்மந்தப்பட்டிருக்குது, தண்ணியை வந்து நீங்கள் வந்து ஒரு கேன் நிறையா பிடிங்க, பிடிச்சிட்டு பாய் தண்ணி கீழே ஊற்றுங்க, அரைவாசியை கொண்டு போங்க, சிறப்பு ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறதுல. அதே சந்திர பகவான் வந்து 12 சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, அதில் வந்து ஒரு பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கிற கரணாதன் வந்து 12 மறைஞ்சார் அப்படின்னாச்சுன்னா, தண்ணீரை வந்து நீங்கள் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணணும், அவ்வளோதான். தண்ணியை செலவு பண்ண சிறப்பாக இருக்கும். தண்ணியை வந்து செலவு பண்ணனா பிரோஜனமாக செலவு பண்ணணும், சும்மா கொண்டு போய் தூக்கி தூர ஊற்றக்கூடாது. குளிக்கும்போது ஒரு குடம் நெல்லை குளிக்க போல 3 நெல்லை குளிங்க, வேலை முடிச்சு போச்சு, உடம்பும் சுத்தமாக இருக்கும், கரணாதன் இயங்கிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து சந்திரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உணவில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, வெள்ளை நிற காய்கறியில் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை முள்ளங்கி, இது சந்திர பகவானுக்கு உண்டானது தான். யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுனா, காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த சம்பங்கியை நீங்கள் வந்து யோகமாக இருக்கிறவங்க சரிங்களா, அந்த சம்பங்கியை பொரியல் பண்ணி சாப்பிட்டு போகலாம். யோகம் இல்லாதவங்க என்ன பண்ணுறது, அதை அப்படியே துண்டு துண்டாக வெட்டி வீட்டில் வச்சுட்டு போங்க, சாயங்காலம் வந்து குழம்பு வைக்கிற மாதிரி. இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் போட்டு போனால் வேலை முடிஞ்சு போச்சு சரிங்களா. அடுத்து வந்து வணிசை கரணத்துக்கு அதிபதி. வணிசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் கரணத்துக்கு, அது கரணநாதன். இந்த கர்ணநாதனை வந்து நீங்கள் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 6-8-12 போன இடங்களில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார். அப்போ இங்கே கர்ணநாதன் கெட்டு விட்டார். சூரியன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, கார்த்திகை நட்சத்திரத்து அதிபதி அவர் தான் வர்றார் சூரியன். அதனால் வந்து ஒரு ஆயுதத்தை குறிக்கும். அப்போ நீங்கள் சேவிங் பண்ணுற பிளேட் வந்து மலை இங்கே சலுங்கடையில் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. 6-8-12 சம்மந்தப்பட்டு இருக்கிறார், அரை பிளேட் இருக்குல்ல, அந்த அரை பிளேட்டை வந்து கையில் காயம் ஆகாத அளவுக்கு வந்து ரெண்டாக முடிச்சிருங்க, முடிச்சுட்டு ஓரமாக வச்சுட்டு போங்க, சூப்பராக இருக்கும். சரி, இதே கர்ணநாதன் வந்து உங்களுக்கு வந்து 6-8-12 சம்மந்தம் இல்லாமல் யோகமாக இருக்கிறார், என்ன பண்ணலாம், யோகமாக இருக்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து தினமும் வந்து கையில் வந்து வாட்சை வந்து கரெக்டான டைம் கட்டுங்க, சூப்பராக இருக்கும். சரி, 6-8 சம்மந்தப்பட்டிருக்கிறார், என்ன பண்ணலாம், வாட்சை ஒன்று லேட் பண்ணி டைம் காமிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனாச்சுன்னா வாட்சி கட்டாமல் போங்க, அவ்வளோதான், சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா, கடிகாரம் வந்து உங்கள் கடிகாரம் பெருசாக போட்டிருக்கணும். யோகமாக இருக்கிறவங்க வந்து பெரிய கடிகாரமாக போடுங்க, பெரிய கடிகாரம் போட்டு டைம் கரெக்டாக வச்சுக்கோங்க. யோகம் இல்லாதவங்க என்ன பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா, கடிகாரத்தை சிறுசாக போட்டுக்குங்க, இல்லைன்னா பெருசாக போட்டுங்க அப்படின்னா டைம் லேட்டாக காமிக்கிற மாதிரி, ஃபாஸ்ட்டாக காமிக்கிற மாதிரி இருக்கணும். கிளம்பும்போது வீட்டிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, யோகமாக இருக்கிறவங்க வந்து கரெக்டாக பஞ்ச்வாலிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த டைமிங் கீப்பை பண்ணணும் கரெக்டாக. 10 மணிக்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா 9:55 அங்கே இருக்கணும், அதான் சூரியன். சரி, சூரியனே கெட்டு போயிட்டார், 6-8 சம்மந்தப்பட்டார், அப்படியே போகிற விஷயத்த 10 மணிக்கு போகிற விஷயத்த 10:15 போங்க, எங்கே அங்கே போனால் ரெண்டு திட்டு திட்டுவாங்க, அவ்வளோதானே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் யோகமாக அது வேலை செய்யும். நீங்கள் முன்னால் போய் வந்து காத்திருக்கக்கூடாது, கொஞ்சம் டைம் கீப்பப் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் சரிங்களா. அடுத்து சூரியன் அப்படிங்கிறது வந்து உணவு வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, கேரட் எடுத்துக்கலாம். கேரட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, சூரிய பகவான் ஆதிக்கிறதுக்கு உண்டான பொருள், ஆரஞ்சு கலர் இருக்குல்ல, அப்போ ஒரு கேரட்டை எடுங்க, நீங்கள் வந்து சாப்பிடுங்க, கையில் கொண்டு போங்க, சிறப்பு யோகமாக இருக்கிறவங்க. யோகம் இல்லாதவங்க அதே கேரட்டை துண்டு துண்டாக 6-8-12 சம்மந்தப்பட்டாச்சு, அதே கேரட் துண்டு துண்டாக வெட்டுங்க. கேரட்டை துண்டு துண்டாக வெட்டின துண்டை மட்டும் ஒரு துண்டு எடுத்துக்கோங்க, உங்கள் கூட வச்சுக்கோங்க,
கொண்டு போங்க. இதெல்லாம் கேரட் தீம், கேரட் சம்மந்தப்பட்ட பொரியல் குழம்புல வந்து தயிர் சேர்த்துக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருங்க, சாப்பிட்டு போனாலும் சிறப்பு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்திரைக்கரணம். இந்த பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்ணநாதனா வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கேது பகவான். அப்போது இந்த பத்திரைக்கரணத்துக்கு அதிபதி கேது பகவானை வந்து இந்த கேது பகவானை நம்ம எப்படி ஏற்கலாம்? கேது அப்படின்னாலே மெழுகுவத்தி யோகமாக இருக்குதா? ஒரு மிளகு சின்ன கேபி பேத்திரன்னு சொல்லி வைக்கிறக்கு மிளகு வைக்கிறாங்களா, அது ஒரு சின்ன கலர் மிளகு தெரியும் ஒன்று தூக்கி உங்க கூட வச்சுக்கோங்க எப்பவுமே ரெகுலராக இருக்கிற மாதிரி சரிங்களா. அதே கர்ணநாதன் வந்து உங்களுக்கு வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு, கேது வந்து ஆறு எட்டு சம்மந்தப்பட்டு பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு குடத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு வேற ஒன்றும் வேண்டாம். அதே ஒரு ஹேண்டல் பாக்கில் வைக்கிற மிளகு தெரியும் அதே மிளகு தெரியும் ரெண்டாம் மூணாக உடச்சி அதை பாக்கில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் சரியா. வேண்டான்னு ஒதுக்க முடியாது, ஏன்னா கர்ணநாதன் அவர் தான் வர்றாரு. வேண்டாம்னா அப்போ நம்மளை யார் காப்பாற்றுறது? அவர் தான் காப்பாற்றணும். அதே மிளகு தெரியும் டேமேஜில் இருக்கிறாரு கர்ணநாதன், டேமேஜ் பண்ணி பாக்கில் வச்சுக்கோங்க, கூடவே வச்சுக்கோங்க சிறப்பு. அடுத்து கேது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கோழி, கோழி மணி சொல்லியிருக்கோம்ல. அப்போது யோகமாக இருக்கிறவங்க வந்து கோழிக்கு உணவு கொடுக்கலாம், யோகம் இல்லாதவங்க வந்து கோழி உணவு இருக்குது அப்படின்னாச்சுன்னா கோழிக்கு உணவு வைக்கிறீங்க, அந்த உணவு வந்து கொஞ்சம் காக்கா குருவிகளுக்கும் போட்டு அப்படி பாதையை பிரித்து வைங்க சரிங்களா, அது சிறப்பு. அடுத்து கேது அப்படிங்கிறது தலைமுடியை குறிக்கிற கிரகம் சரியா. யோகமாக இருக்குது கேது, யோகமாக இருக்கிறார். இதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா யோகமாக இருக்கிறவங்க வந்து முடி திருத்தம் கடைக்கு வந்து நீங்கள் வந்து அதிகமாக போக வேண்டாம். யோகம் இல்லாமல் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டிருக்கு, முடி திருத்த கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும், கேது பகவான் இயங்கிக்கிட்டே இருப்பார். அடுத்து வந்து இதே கேது பகவானுக்கு வந்து உணவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானுக்கு உண்டான உணவு அப்படின்னுச்சுன்னா கம்பு கேழ்வரகு இந்த மாதிரி உணவு தான் சொல்கிறோம். அப்போ அதில் சேமியாக பொடியாக பொடி பொடியாக இருக்கிற ஐட்டம் எல்லாமே அவர் தான். ஒரு ராகி மாவு கூழ் செஞ்சு கூழ் செஞ்சு குடிச்சிட்டு போகலாம். ராகி மாவில் கூழ் செய்கிறது, ராகி வடை இது போன்ற ஒரு சில பொருள் எடுக்கலாம். யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணால் ராகி மாவில் வந்து நீங்கள் கூழ் சம்மந்தப்பட்டு செஞ்சால் குடிக்காமல் அதை இறைவனுக்கு படைச்சிட்டு நீங்கள் இறைவனுக்கு படைச்சிட்டு ரெண்டு நாள் தானம் கொடுத்து அப்படி குடிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். தினமும் நீங்கள் அன்றாடம் செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கேது அப்படின்னாலே கேது அப்படின்னாலே கோழி. கேது அப்படி நம்ம கேது நம்ம எப்படி ஏற்கலாம்? கேது பகவான் யோகமாக இடத்துல இருக்கிறார். காலையிலே நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா மறக்காமல் தூங்கி எழுந்தோடனே அந்த கோழியை வந்து உங்கள் கையால் நீங்கள் உங்கள் கோழி இருக்குன்னா கோழியை திறந்து விடுங்க, அது யோகம் சரி. இதே கேது பகவான் வந்து உங்கள் ராசி இலக்கணத்துக்கு ஆறு எட்டு பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறார், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே கோழியை வந்து நீங்கள் காலையில் வந்து நீங்கள் திறந்து விட வேண்டாம், இரவு நேரங்களை நீங்கள் பிடிச்சி அடைச்சி வைங்க அவ்வளோதான். யோகமாக இருக்கிறவங்க காலை திறந்து விடுங்க, யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இரவு நேரங்கள் அதே கோழியை நீங்கள் உங்கள் கையால் பிடிச்சி அடைச்சி வைங்க, சிறப்பாக இருக்கும். கர்ணநாதன் சிறப்பாக இயங்கி கொண்டே இருப்பார். அடுத்து கேது அப்படிங்கிறது வந்து உறவு முறை அந்த மாதிரி விஷயத்தை எடுத்து எடுத்த அப்படின்னாச்சுன்னா கிறிஸ்டின் நண்பர்களை குறிக்கிறது கேது பகவான். அப்போது தேவ ஆலயங்களுக்கு நீங்கள் போகலாம், கண்டிப்பாக போயிட்டு வரலாம். போய் அங்கே போய் நீங்கள் தரிசனம் பண்ணலாம், சாமி கும்பிடலாம். எனக்கு வந்து எம்மதம் சம்மதம், அதாவது நான் பரிகாரத்துக்காக சொல்கிற விஷயம், உடனே நீங்கள் வந்து டக்குன்னு கேட்கக்கூடாது என்னப்பா இந்து மதத்துலேருந்து கிருஷ்ண மதத்துக்கு மாற்றியான்னு கேட்கக்கூடாது அப்படி அல்ல. எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நான் வந்து எல்லா விஷயத்துமே வந்து இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து எனக்கு சாதகமாக எப்படி மாற்ற முடியும் அப்படின்னு யோசிப்பேன். எனக்கு என் தாய் முத்தாரம் கொடுத்த அறிவு அப்படி தானே, அஞ்சு பஞ்சபூ இந்த அஞ்சு பஞ்சபூதத்துக்கு உட்பட்டுத்தாண்டா நான் உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்வேன். நான் கடவுள் தான் இல்லைன்னு சொல்லலை, எனக்கு தாய் சொன்ன தாய் கனவுல சொன்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கடவுள் தான் இல்லைன்னு சொல்லலை, இந்த பிரபஞ்சத்தை நான் தான் நான் தான் படைத்தேன், நான் தான் எல்லாமே செஞ்சேன். ஆனால் இந்த நிலம் நீர் நெருப்பு வானம் காற்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாயம் இந்த அஞ்சு பஞ்சபூதம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பஞ்சபூதத்தை நான் தான் படைச்சிருக்கேன், அதுக்கு கட்டுப்பட்டு தான் நானும் எல்லா விஷயத்தையும் செய்வேன். அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உனக்கு சாதகமாக இருந்தால் சாதகமாக இருக்குது, பாதகமாக இருந்தால் அதை நீ வந்து எப்படி வேணும் பண்ணிக்க, தெய்வம் கொடுத்த அந்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு இருக்குது சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சகுனிகரணங்கம்மா. சகுனிகரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கர்ணநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். இந்த பாலவ கரணத்து பிறந்த அன்பர்களுக்கு வந்து சகுனிகரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ஒரே கிரகனாக வர்றாரு சனி பகவான். அப்போ சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு யோகமான இடத்துல இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா சிம்பிளாக ரெண்டே ரெண்டு விஷயந்தான். வேலைக்கு போகிறீங்க, சனி பகவான் யோகமாக இருக்கிறார், உங்கள் செருப்பெலாம் நல்லா அழகாக கழுவி பளிச்சுன்னு காலில் மாட்டிட்டு போங்க, சிறப்பாக இருக்கும் சரிங்களா. சரி, அதே சனி பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் சம்மந்தப்பட்ட விஷயம் மாரகம் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கிறாரு, என்ன பண்ணலாம்? செருப்பை வந்து கழுவாமல் அப்படியே போட்டு போங்க அவ்வளோதான், வந்து கழுவிங்களா இரவு நேரத்தில் கழுவுங்க, காலை போகும்போது கழுவ வேண்டாம், காலை அழுக்குதான் இருந்தாலும் அப்படியே போட்டு போங்க, அது சிறப்பு. ஆண்கள் வந்து ஷூ சாக்ஸ் போடுறீங்கல்ல, அதில் வந்து ஆண்களுக்கு வந்து யோகமாக இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அந்த ஷூ சாக்ஸை நல்லா டெய்லி நல்லா தொடச்சி பளிச்சுன்னு போட்டு போகலாம்.
இல்லை அந்த சாக்ஸ் வந்து கிரகம் வந்து கெட்டு போயிருக்கிறாரு அப்படின்னா அதே சாக்ஸை வந்து வாரத்தில் ஒரு நாள் துவைச்சி போடுங்க. அன்னாடுக்கு வந்து அதை நீங்கள் துவைச்சிட்டு இருக்க வேண்டாம் சரிங்களா. அதில் ஒரு வித வாடைகள் வந்து கொண்டு இருக்க வேண்டும். சனி அப்படின்னாலே வாடை வாடை வந்துட்டு இருந்ததுன்னா சிறப்பாக செயல்பட்டு கொண்டே இருக்கும். சிம்பிளாக செஞ்சுக்கோங்க சரிங்களா. இதுக்கு மேலே என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, பாலாவுக்காரன் சொன்ன விஷயம் உங்களுக்கு வந்து நூற்று சரியாக பொருந்தி வரும், அதுவே நீங்கள் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்பாதம் கரணம். இந்த சதுர்பாதம் கரணத்தில் பிறந்த பிறந்த அண்ணனுக்கு வந்து கரணம் தான் யார் வரான்னு பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான். குரு பகவான் உங்களுக்கு வந்து கரணம் தானே வரலாம். குரு அப்படின்னாலே வந்து பாருங்கள், வீட்டில் வந்து யோகமாக இருக்கிறார், காலையிலே தூங்கி எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு சாமிக்கு விளக்கு போட்டு அப்படியே பட்டை நெத்தி போட பட்டையை போட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம், சிறப்பாக இருக்கும். அதே குரு பகவான் உங்கள் ராசி இருக்கிறதுக்கு 6, 8, 12 மாத பாரகம் பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் சம்மந்தப்பட்டுட்டார் அப்படின்னாச்சுன்னா, காலையிலே நீங்கள் வந்து பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டு விளக்கு கும்பிட்டு விளக்கு போட்டு போனீங்க அப்படின்னாச்சுன்னா சரியாக வராது, அதனால் வந்து பிரச்சனை வரும். அப்போ இரவு நேரங்களில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சுக்கிங்க. காலையிலே வந்து தூங்கி எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நீங்கள் நெத்தியில் திருநீர் குங்குமம் நெத்தியில் வந்து எப்பவுமே திருநீர் குங்குமம் பூச்சிட்டு போகிறதெல்லாம் போகலாம், ஆனால் சந்தனம் மறக்காமல் வைக்கணும். சந்தனம் வச்சுட்டு போகிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 6-8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கு, சந்தனத்தை வந்து நீங்கள் வைக்க வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம், ஒரு சந்தனம் இல்லை எடுங்க, உடைச்சி ரெண்டாக உடைங்க, உடைச்சி பாதியை கரைச்சி நீங்கள் வீட்டில் துளிக்கணும் தொளிச்சி எடுங்க டெய்லி, இல்லை வாசலில் துளிங்க, ஒரு பாதி துண்டை பாக்கெட்டில் போட்டு போங்க, அவ்வளோதான். 6, 8, 12 சம்மந்தப்பட்டால் அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சரி, பெண்களுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களாமா, விரலி மஞ்சள், அந்த விரலி மஞ்சள் வந்து ஒரு குச்சி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருந்தால் உங்கள் கூடவே கொண்டு போங்க, யோகம் இல்லைன்னா அதே ரெண்டாக உடச்சி பாதியை வீட்டில் வச்சுட்டு பாதியை நீங்கள் ஒரு மணிப்பேசல ஏதோ நீங்கள் உங்கள் கூடவே வச்சுக்கோங்க, சிறப்பாக வேலை செஞ்சுட்டே இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து வேறு எந்த மாதிரி இயக்கலாம் அப்படின்னாச்சுன்னா, யோகமாக இருக்கிறவங்க தான் சந்தனம் இதெல்லாம் வச்சு சிறப்பாக செயல்படணும். யோகம் இல்லாதவங்க வந்து சந்தனத்தை வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக குரு பகவான் வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் விஷயத்தை செய்யறதுக்கு யோசிப்பார். அப்போ அந்த குரு பகவான் வந்து என்ன பண்ணாச்சுன்னா, நீங்கள் ஒரு வச்சுட்டு கிளம்பிட்டீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டோம், போயிட்டு அப்படியே நம்ம வந்து சாமி கும்பிட்டு வர நேரத்தையும் சந்தனம் பூச்சி வந்துட்டோம், யோகமாக இல்லைன்னா என்ன பண்ணால் வந்தோடனே சந்தனத்தை அழிச்சிடணும், அவ்வளோதான். யோகமாக இருக்குது சந்தனத்தை வீட்டுக்கு வேறு வர அழிக்காதுங்க, சிறப்பாக இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா. கருணாநாதன் வந்து இந்த இப்படி ஏற்கலாம், ஏக்கி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள். நான் சொல்கிற விஷயத்தை வந்து நடைமுறையில் செஞ்சு பாருங்கள், இல்லை செஞ்சுட்டு இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும் சொல்கிற பசங்க பலர் வந்து தவறாது கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். அடுத்து வந்து நாகவம் கரணம். இந்த நாகவம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து ராகு பகவான் உங்களுக்கு வந்து கருணாதான வரனால வந்து நீங்கள் வந்து புத்து கோயிலில் வந்து நம்ம டெய்லி சாமி கும்பிட்டு போகிற பழக்கம் இருந்ததுன்னா யோகமாக இருந்தால் சாமி கும்பிட்டு போங்க. யோகம் இல்லை அப்படின்னாச்சுன்னா புத்து கோயிலில் போய் புத்து கோயிலை எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து சாமி வந்து நம்மளை கோவப்படாது என்ன கும்பிடாம போகிறோம் அப்படின்ட்டு சரிங்களா. அதே ராகு பகவான் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிரகம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தர்கா முஸ்லீம் சகோதரர்கள் சொல்லியிருக்கோம்ல, அப்போ அவங்க கூட வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து நல்லா பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்கலாம். யோகம் இல்லாதவங்க வந்து அவங்கள்ட்ட ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும் அவ்வளோதான். ஒரு தற்காவுக்கே போகிறோம் அப்படின்னாச்சுன்னா ஏதோ ஒரு அவசரமாக போகிறோம்னா போகிறோம் வர்றோம், நம்ம வேலை என்ன அதை பார்த்துக்கணும், அதே டைம் பாஸாக போய் தெரியாமல் வந்து அதே இயக்கிக்கிட்டே இருக்கணும், ஏற்கனவே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே ராகு அப்படிங்கிறதுக்கு வந்து கருப்பு கலர் கயிறு இருக்குது. யோகமாக இருக்கிறார் ராகு கருப்பு கலர் கயிறை கையில் கட்டிக்கிறீங்க, யோகம் இல்லாமல் இருக்கிறாரு அதே கருப்பு கலர் கயிறை துண்டு துண்டாக வெட்டி துண்டு கயிறை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. கழுத்தில் வந்து ராகுன்னா வந்து வெள்ளி செயின் ராகுக்கு சேரும். அப்போ வெள்ளி செயின் கழுத்தில் போடுறீங்க அப்படின்னாச்சுன்னா யோகமாக இருக்கிறவங்க வந்து செயின் டேமேஜ் எல்லாம் போட்டுக்குங்க சரிங்களா. யோகமாக இருக்குது யோகம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாச்சுன்னா அதே நல்லா இருக்க செயின் வயசை கட் பண்ணி அதே ஒரு நூலை வச்சு கொடுத்து கட்டி நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா. இது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே கரெக்டாக செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உணவு வகையில் வந்து நான் ஏற்கனவே வந்து பாலாவுக்காரங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல, அதே உணவுகளை நீங்கள் வந்து தானம் கொடுக்குற வாங்குறது எல்லாமே செஞ்சுக்கலாம். உளுந்த வடை வந்து எல்லாரும் சொல்கிறது தான், உளுந்த வடை வந்து உங்களுக்கு வந்து யோகமாக கிரகங்கள் அந்த கருணாதன் யோகமாக இருக்கார் அப்படின்னாச்சுன்னா உளுந்த வடையை நீங்கள் எடுத்துக்கோங்க, உணவாக எடுத்துக்கோங்க. யோகம் இல்லை 6-8 பன் சம்மந்தப்படுகிறாங்க, 4 துண்டாக பிச்சு அதை ஒரு பக்கத்தில் இருக்கிற யாருக்கா ஒரு ஆளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் சாப்பிட்டு போகிறது சிறப்பு சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிம்ஸ் துக்கணம் கரணம். இந்த கிம்ஸ் துக்கணம் கரணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து கரணதனாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். புதன் அப்படின்னாலே உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடலாம், புதன் அப்படின்னா கை விரல்கள். புதன் பகவான் உங்களுக்கு வந்து யோகமான இடத்துல இருக்கிற ராசி இல்லை மற்ற லக்னத்துக்கு யோகமான இடத்துல சிறப்பாக இருக்கிறாரு. ஒன்றும் வேண்டாம், காலையில் தூங்கி எஞ்சவுடனே கை தட்டுறது சுடக்கு போடுறது எனக்கு கிம்ஸ் துக்கணம் கரணம், நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இதை சரியா. இப்படி கை தட்டுறது சுடக்கு போடுறது இந்த கையை வந்து இப்படி நெட்டி எடுக்கிறது இந்த கையை விரல்களை வந்து அப்போ பண்ணி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கையை வந்து தூங்கி எழுந்திரிச்ச உடனே காலையில் வந்து உங்கள் மனைவி அது பிள்ளைகளுக்கு கை கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, புதன் பகவான் அப்படின்னா வெத்தலை.
ஒரு வெத்தலை வந்து உங்களுக்கு யோகமாக இருக்கிறார் அப்படின்னா வெத்தலை ஒன்று கொண்டு போங்க, கூடவே கொண்டு போங்க, ஆண் பெண் இருவரும் கொண்டு போகலாம். யோகம் இல்லை அப்படின்னாச்சுன்னா அதே வெத்தலையை வந்து நீங்கள் வந்து கொண்டு போகக்கூடாது. சரி என்ன பண்ணலாம், புதன் பகவான் வந்து 6, 12, 8, 6, 8 பன் சம்மந்தப்பட்டார், என்ன பண்ணலாம், அதே வெத்தலை ரெண்டாக கழிச்சு ஒரு வாரம் போட்டு போயிட்டே இருங்க. இல்லை பெண்களுக்கு என்ன பண்ணால், பெண்கள் சமைக்கும் போது வந்து பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து அப்படி துண்டுண்டா வெட்டி அப்படி குழம்புல போட்டு நீங்கள் கிளம்பலாம். சரி பெண் யோகமாக இருக்கிற பெண்கள் என்ன செய்ய முடியும், அதே பச்சை மிளகா முழுசாக போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு, வெட்ட வேண்டாம், அவ்வளோதான். யோகமாக இருந்தால் பச்சை மிளகா முழுசாக போடுங்க, சமையலில் யோகம் இல்லாமல் இருந்தால் வெட்டி வெட்டி போடுங்க, இது உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும், சிறப்பாக செயல்படுவார் அது கண்ணநாதன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி கீரை சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கலாம். வேறு ஒன்றும் வேண்டாங்க, சிம்பிளாக போட்டு என்ன சொல்ல ஏன் போட்டு அப்படியே ஆழமாக போட்டு யோசிக்கிறதுக்கு, பூவரசு மரத்தில் இலை இருக்குல்ல, அந்த ஒரு இலையை எடுத்து நீங்கள் கூட கொண்டு போகலாம். சிறப்பு வெத்தலை ஏதாவது பிச்சு படம் சங்கடமாக இருக்கதும், ஐயோ அது மகாலட்சுமி அம்சமாக இருக்குது, இது எப்படி பிச்சு படம், ஒரு யோசனை வரும்ல, பூவரசு இலை இருக்குல்ல அல்லது ஒரு பச்சை இலை சரிங்களா, அகலமாக வெத்தலை மாதிரி இருக்கிற பச்சை இலை ஒன்று எடுத்து அந்த இலையை எடுத்து 4-3 பிச்சு போடுங்க. யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க, யோகம் இருக்கிறவங்க வந்து அதே இலையை வந்து அப்படியே சுருட்டி வந்து நாதஸ்வரம் மாதிரி ஊதி விட பார்க்கலாம், ஊதி பார்க்கலாம். ஏன்னா காத்து ராசிக்கு புதன் அதிபதியாக வருவார், நிலராசிக்கு அதிபதியாக வருவார். அப்போ நிலத்தில் வருகிற ஒரு நிலத்தில் இருந்து வளர்ற ஒரு செடியிலேருந்து ஒரு பூவை ஒரு பச்சை இலையை எடுத்து அதில் வந்து இந்த நாதஸ்வரமாக செஞ்சு சின்ன குழந்தை நாங்கள் ஊதி ஊதி விளையாடுவோம், அதெல்லாம் ஒரு காலத்தில் உண்டு, நாங்கள் விளையாண்ட காலம்லாம் உண்டு, அந்த மாதிரி இது வந்து சிம்பிளாக செய்யலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறது வந்து பேனா பென்சிலை குறிக்கி பார்த்தீங்களா, அப்போ சின்ன சின்ன குழந்தை இருக்கு அப்படின்னாச்சுன்னா பேனா பென்சிலை வந்து சிறுசாகி வர்றதுக்குனாலே பேனா பென்சில் புதுசாக வாங்கி கொடுத்துருங்க உங்கள் குழந்தைகளுக்கு அதே அமைப்பு இருந்தால். நீங்கள் வந்து வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா பேனா இதை வந்து இங்கெல்லாம் ஃபுல்லாக இருக்கணும், பேனா டேமேஜ் இல்லாமல் சிறப்பாக கொண்டு போங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எப்போவுமே. யோகம் அதே புதன் பகவான் 6, 8, 12 சம்மந்தப்பட்டார் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு பென்சில் பேனா வந்து நீங்கள் உடைச்சிக்கிட்டே இருக்கணும், ஒன்று பாக்கெட்டில் வச்சுக்கணும் ரெகுலராக வைக்கிறதுக்கு. இந்த பேனா பேனாவில் வந்து இங்கெல்லாம் வந்து ஒரு லிமிட்டாக வச்சுக்கணும், ஃபுல்லாக வைக்கணுங்கிறது இல்லை, ஏன்னா பாதகத்தில் இருக்கிறார்ல, அப்போ சிம்பிளாக வச்சுக்கலாம் சரியா. இந்த மாதிரி செய்வது வந்து உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அடுத்து புதன் பகவான் வந்து நம்ம எப்படி இயக்கலாம், சும்மா ஒன்று ரெண்டு டிப்ஸாக சொல்கிற விஷயம் தானே, சிம்பிளாக சொல்கிறேன். புதன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து புதன் பகவான் வந்து யோகமாக இருக்கிறார் அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னால் வந்து ஈசானிய மூலையில் ஒரு சின்ன பள்ளம் தோண்டி அதில் தண்ணி ஊற்றி வைங்க, சிறப்பாக இருக்கும். சரி அதே புதன் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இல்லை, பாதகம் 6-8 சம்மந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அது தண்ணி ஊற்றுற தண்ணி நீங்கள் அதே மாதிரி தண்ணி ஊற்றி வைங்க, 6-8 சம்மந்தப்பட்ட தண்ணி ஆட்டோமேட்டிக்காக அது வற்றி போகும். அப்போது புதன் பகவான் வந்து 6-8 சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டு ஈசான மூலையில் வந்து ஒரு சும்மா ஒரு அடிய அளவு ஒரு பள்ளம் தோண்டுங்க, ஒரு கத்தி அருவா இந்த மாதிரி எதாவது வச்சு கிள்ளி பள்ளம் தோண்டிட்டு அதை மட்டும் மூடி போடுங்க, இது ஒரு சின்ன பரிகாரம் தான், செஞ்சு பாருங்கள். ஏன்னா எனக்கு வந்து புதன் பகவான் வந்து கும்ஸ்துக்க கரண்டில் பிறந்திருக்கிறேன், புதன் பகவான் எனக்கு வந்து 8-ஆம் அதிபதி லாபாதிபதி சரிங்களா, 2-ஆம் இடத்துல இருக்கிறாரு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த விஷயத்தை நம்மளுக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கிறேன், செஞ்சு பாருங்க, ஒரு சின்ன மாற்றமே நல்ல மாற்றமே இருக்கும் சரிங்களா. சரி அடுத்து வந்து அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறேன், இந்த கிம்ஸுக்குலாம் கரண்டில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் யோகமாக இருக்கிறாருன்னா தினமும் காலையில் எஞ்சி உங்கள் ஜாதகம் இருக்குல்ல, ஜாதகம்னா புதன் தானே, உங்கள் ஜாதகத்தை எடுத்து அப்படி ஓப்பன் பண்ணி டெய்லி பாருங்கள் எப்படி இருக்குது யோகமாக இருக்கான்னு பாருங்கள், சாமி போட்ட முன்னால் வந்து அதை கொண்டு வச்சுருங்க, அதை டெய்லி பார்த்துக்கிட்டே இருங்க, இது யோகம். யோகம் இல்லாதவங்க என்ன பண்ணுன்னா ஜாதகத்தை வந்து நீங்கள் அண்ணாடி எடுத்து எடுத்து விரிச்சு விரிச்சு பார்க்காதுங்க, அது வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்காதில்ல, அப்போ என்ன பண்ணால் ஜாதக நோட்டத்துக்கு ஒரு ஓரமாத்துக்கு ஒழிச்சு போடுறேங்க, வேலை முடிஞ்சு போச்சு சரியா. சரி இப்படியும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து கர்ணநாதனை இயக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சில விஷயம் எடுத்துக்கிட்டது தான். எனக்கு வந்து கிம்சுக்கான கரணம், எனக்கு வந்து நான் புதன் பகவானை எப்படி இயக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத வச்சு மற்ற கிரகங்களை எப்படி இயக்கினா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து என்னுடைய அனுபவத்துக்கு என் தாய் முத்தாரம்மன் கொடுத்த இந்த அறிவை வச்சு நான் சொல்லியிருக்கிறேன். இது ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறவங்க வந்து உங்கள் வாழ்க்கையில் செய்யும்போது நல்ல நல்ல விஷயம் நடக்குதான்னு மட்டும் பாருங்கள். எப்போவுமே வந்து ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னாச்சுன்னா பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். நம்பிக்கை தான் கடவுள் சரிங்களா, நம்பிக்கையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும். அந்த நம்பிக்கையோடு செய்கிற விஷயத்தையுமே இன்றைக்கி செய்கிறீங்க, இன்னைக்கு பொழுதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு விஷயம் செய்கிறோம் நல்லா காரணம் செக் பண்ணி பாருங்கள். முதல்ல அதான் செய்யணும், நான் வந்து ஒரு வெத்தலையை வந்து நான் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் பாக்கெட்டில் கொண்டு போங்கன்னு சொல்கிறேன்னா அந்த வெத்தலை கொண்டு போன அன்றைய பொழுது வந்து உங்களுக்கு யோகமாக இருக்குதா, ஏதாவது பிரச்சனை வருதான்னு மூலம் செக் பண்ணணும். பிரச்சனை இல்லை, எல்லா நாளும் அந்த நாள் சிறப்பாக இருக்குது, அப்போ சிறப்பு அதை கொண்டு போகலாம். அதே வெத்தலை கொண்டு போக பிரச்சனை அதிகமாக இருக்கா, அந்த வெத்தலையை வந்து நீங்கள் என்ன பண்ணாச்சுன்னா மத்தியானத்துக்கு மேலே காலையில் கொண்டு போகிற ஒரு இடத்துக்கு மத்தியானத்துக்குள்ள பிரச்சனையாகவே இருக்குது, அதே வெத்தலை 4-ஆம் நாள் பிச்சு தூர போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷத்துலேருந்து உங்கள் அந்த நிமிஷத்துலேருந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சு போகும், ஒரு பொழுதுலேயே அந்த விஷயத்தையும் தெரிஞ்சிக்கலாம் இது சக்ஸஸாக வருமா வராதா அப்படின்ட்டு. வந்தால் அதை நீங்கள் தொடர்ச்சியாக கடைப்பிடிங்க, வரலாறு அப்படின்னாச்சுன்னா விட்டுருங்க சரிங்களா. சரி இது வந்து இப்போ எனக்கு கர்ணநாதனை பற்றி எப்படி போகணும்னு தோணுச்சுன்னா
ஏற்கனவே நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கேன் கரோனா பற்றி, நீ நிறைய ஒரு 10-15 வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த முழுமையாக போடணும், மக்களுக்கு வந்து இன்னும் எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை. அதுக்கு தகுந்தாற் போல எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி சொன்ன விஷயம் எல்லாமே வந்து கர்ணநாதனை கிரக நிலையில் எப்படி நம்ம இயக்கலாம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நாளைக்குன்னு ஒரு 2 நாளில் ஒரு நல்ல யோசித்து ஒரு ஆய்வு பண்ணி அந்த கர்ணநாதன் சம்மந்தப்பட்ட விலங்குகளை எப்படி இயக்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்கிறேன். இப்படி ஒவ்வொரு விஷயமா, அப்புறம் காய்கறி உணவுகளை எப்படி எடுத்துக்கிறது, அடுத்து வந்து கடவுள் வழிபாடு எப்படி எடுக்கிறது. கடவுள் வழிபாடு எடுக்கிறது வந்து இதை அந்த வீடியோ போடுறது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து போடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் என் தாய் முத்தாரம்மனை தவிர நான் வேறு யாருமே வணங்குறதில்ல. எந்த கோயிலுமே நான் சாமி கும்பிட்றதில்லை அதிகமாக. என் தாய் மட்டுமே நான் வணங்குறதுனால வந்து இந்த கர்ணநாதன் கோவிலுக்கு நான் வந்து புதன் பகவான் கர்ணநாதன் கோவில் வந்து தன்வந்திரி கோவில்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் நான் போனதில்லை. அதனால் கோவிலுக்கு உண்டான போகிறதுக்கு உண்டான சூழலை வந்து என் தாய் எனக்கு அமைச்சு கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு என் தாய் வந்து என்னை மட்டுமே கும்பிடும், வேறு யாரும் கும்பிட வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையில் என்னை வந்து இருத்தி அமுத்தி பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ வேறு பக்கம் போகிற வாயில் கோவிலுக்கு போகிற வாய்ப்பு இல்லை. கோவிலுக்கு நான் ஒருவேளை போனால் எனக்கு அதுலேருந்து கிடைக்கிற அனுபவத்தை வச்சு அந்த தெய்வ எந்தெந்த கோவில் கர்ணநாதன் கோவிலுக்கு வந்து இந்தந்த கோவிலுக்கு இப்படி போங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லுவேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் என்னுடைய பரிகாரம் எல்லாமே இப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இதை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருங்க, ஈஸியான பரிகாரமாக இருக்கும், வாழ்க்கையை சேர்த்து கொண்டே இருக்கலாம். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.